வணக்கம் டாக்டர் வணக்கம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் டாக்டர் யூ டுயிங் எ கிரேட் ஜாப் ஐ மஸ்ட் சப்போர்ட் யூ ரைட் Thank you so much. நான் வந்து ஒரு புது யூடியூபர் சோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டாக்டர் தாங்க எனக்கும் தெரியாதுமா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சொல்றாங்க தாய்மை வந்து ஒரு வரம் தாய்மை தான் ஒரு பொண்ணை வந்து முழுமையாக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பெண்கள் தாய்மை அடைய முடியாத பெண்கள் இருக்காங்க இல்ல தாய்மை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க சோ அவங்களுக்கு அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது இதுல முழுமைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்க வருது இது நிஜமாவே அதுல முழுமை இந்த பாதிமை எல்லாம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அவர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் நம்ம வேற வேற ஆங்கிள்ஸ்ல இருந்து வேற வேற லென்ஸ் போட்டு பார்த்தா வேற வேற பதில்கள் நமக்கு கிடைக்கும் இப்ப பயாலஜிக்கலி வந்து ஒரு பூ பூத்துச்சுன்னா ஒரு செடியை நம்ம நடுறோம் அது பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பழத்தை எப்ப நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கும்ன்ற மாதிரி வி வாண்ட் ப்ரொடக்டிவிட்டி தேர்ஃபோர் வி செலிப்ரேட் மதர்ஹுட் பட் ப்ரொடக்டிவிட்டி தேவையில்லை எனக்கு வந்து அந்த மதரிங் இன்ஸ்டிங்கை ஃபுல்ஃபில் பண்ணா போதும் அதுக்கு யார் வீட்டு குழந்தையோ நான் எடுத்து கொஞ்ச நேரம் குஞ்சிட்டு இல்லை கொஞ்சம் விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தை நர்ச்சர் பண்றதுலேயே Even without my uterus getting involved, I can still be a mother. It is actually a superior way to be a mother. It's a psychological connect with the child. அதுக்கு தான் நிறைய பக்குவம் வேணுமே தவிர நானே பெத்தேன்றதுக்கு பெருசா பக்குவம் தேவையில்லை ஏன்னா பெக்கிறது வந்து எந்த ஜீவராசியும் பெக்கும் ஆனா நர்ச்சர் பண்றது வந்து இட்ஸ் ஒன்லி த லவிங் கம்பாஷனேட் பீப்புளுக்கு தான் நர்ச்சர் பண்ண வரும்ன்றதுனால இன் எனிவே தட் இஸ் ஃபார் மோர் என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் ஃபார் மோர் ஸ்பெஷல் தென் ஆக்சுவலி கன்சீவிங் அண்ட் டெலிவரிங் யுவர் ஓன் பேபி த அதர் ஆஸ்பெக்ட் இஸ் சம்டைம்ஸ் சம் விமன் ஃபைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் நாட் ஓன்லி விமன் இன் ரேசிங் அதர் அனிமல்ஸ் நான் நாயை வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் வைல்டு அனிமல்ஸை ஹெல்ப் பண்ணுவேன் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அதுலேயே நான் ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட் அடைகிறேன்னு சொல்றவங்க ரியலி ஆத்தென்டிக்கலி தே ஃபீல் ஃபுல்ஃபில் அப்போ ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது ஒரு ஒரு மனிதருக்கும் வேற வேற விதத்தில் வருதுன்றதுனால நம்ம கம்ப்ளீஷன் வந்து த்ரூ யர் யூட்ரஸா த்ரூ யர் மைண்டான்னு பார்த்தா ஃபைனலி இட் இஸ் த்ரூ யர் மைண்ட் சம் பீப்புள் அந்த ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைட்டா மைண்ட்ல இருந்து கனெக்ட் ஆறாங்கன்றதுனால தட்ஸ் தேர் பவர் தேர் ஸ்ட்ரென்த் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்றது நியாயம் இல்லை மதர்ஹுட்டை வந்து ஒரு பக்கம் நம்ம கிளாரிஃபை பண்றோம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியாத மாதிரி எல்லா வேலையும் நம்ம அவங்க தலையிலேயே கட்டிடுறோம் இது எப்படி பாக்குறீங்க That is true. Actually, mothers, வந்து they have to take care of many other things. சமையல பார்க்கணும் பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் வீடு கூட்டி பெருக்கணும் பெரியவங்களை உபசரிக்கணும் வயசானவங்களை பார்க்கணும்னா அந்த மதருக்கு வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே அவகாசம் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் நிறைய குழந்தை பெத்த அம்மாக்கள் அந்த குழந்தைங்க கிட்ட பிரியமாவே இல்லை இப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப அடல்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்ப ட்ரீட்மெண்ட் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எங்க அம்மாவோட அட்டாச்மெண்ட்டே இல்லை எனக்கு மதர் ஊண்ட் இருக்கு எனக்கு எங்க அம்மாவும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் சரியாவே இருந்தது இல்லை மை மதர் வாஸ் நெவர் தேர் ஃபார் மீ அவங்க எல்லாரும் கவனிச்சுட்டு இருப்பாங்க என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு அடல்ட்ஸ் இப்ப வந்து சொல்றாங்க அப்போ இட் இஸ் ட்ரூ மதரிங் வந்து டைரக்டா ஒன் டு ஒன் அந்த சைல்டோட பாண்ட் ஆகி கனெக்ட் ஆகி பேசி விளையாடி அதுக்கெல்லாம் டைம் வேணும் அப்ப அதுக்கு ஒரு ஒரு நிறைய விமன் சேர்ந்து வாடுற ஒரு கூட்டு குடும்பத்துல நீ கொஞ்சம் வேலை பாரு நான் கொஞ்சம் வேலை பாக்குறேன் உன் குழந்தைய நான் பேபி சிட் பண்றேன் என் குழந்தைய நீ பேபி சிட் பண்ணுன்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருந்திருக்கும் ஆனா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலின்றது இது இஸ் சோஷியல் சிச்சுவேஷன் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் நியூக்ளியரா இருக்காங்க ஆனாலும் நம்ம மென்னுக்கு வந்து அந்த பேட்ரியார்கல் மென்டாலிட்டி இல்ல நான் காஃபி போடுறது வந்து போனா போதும்னு உனக்கு ஹெல்ப் பண்றேன் எங்க அம்மா எல்லாம் என்ன வேலை வரான் கிச்சன் பக்கமே போனது இல்லைன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் மட்டும் டெலிவரி ரூம்க்கு போயிட்டு போயிட்டு பாத்துட்டேன் அவங்களுக்கும் அது புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே நிறைய வீட்டுல பெண்கள் கூட கிச்சன் பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் they learn little little things so family னு ஒரு ஃபார்ம் ஆயிட்ட பிறகு the husband must play the co-parent role அது நைஸா அவர் வந்து அவரோட privileges யூஸ் பண்ணிக்கிறது entitled ஆ behave பண்ணதெல்லாம் வந்து போங்க ஆட்டம் தான் நம்ம மென் அப்படி செய்யாம finally your children should never become our clients அதுதான் நம்ம கோல்னா பேரண்டிங்க நம்ம நல்லா செய்யணும் மதருக்கு அதுக்கு உண்டான ஸ்பேஸ் டைம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் மைண்டையும் நம்ம கொடுக்கணும் மதர் உண்டு சொன்னீங்க மதர் உண்டுனா என்னன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா எல்லாருக்கும் இந்த மதர் உண்டு பத்தி தெரியுமான்னு தெரியல அது சரி சி மதர் உண்டுன்றது வந்து அம்மாவனால் ஏற்பட்ட காயம் அம்மா காயம் அதைதான் நம்ம இங்கிலீஷ்ல மதர் ஊண்டுன்னு சொல்றோம் நம்ம நினைக்கிறோம் அம்மா குழந்தை ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சினிமாக்களும் நம்மளோட பாடல்களும் நம்மளோட கவிதைகளும் வந்து தாய்மையை மிகவும் போற்றி அது ஒரு நேச்சுரலா ஒரு பொம்பளை வந்து தேவதை மாதிரி இருப்பா அம்மா மாதிரி தேவதை உலகத்தை கிடையாது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வர பாடிடுவாங்கல்ல அப்போ எல்லா குழந்தையும் தன் அம்மா வந்து அந்த அளவுக்கு பெரிய தேவதை கடவுள் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க
ஆனா அவங்க அம்மா அப்படி இல்ல, தன்னை கவனிக்கல, தன்னை புறக்கணிக்கிறாங்க, மூஞ்சி காமிச்சாங்க, ஷேம் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, இன்னொரு குழந்தைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, இன்னொரு நபருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களே அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தன்னை பத்தி மட்டும் முதன்மையா நினைச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் பிட்ரேயல் இருக்கு. நீ என்னை காப்பாற்றவே நினைச்சனே, நீ என்ன இப்படி கைவிட்டுட்டியே, எனக்காக நீ இல்லாம போயிட்டியே, இட் பி லிட்டில் திங்ஸ். என்ன ஸ்கூல்ல எனக்கு இப்படி கூப்பிட்டாங்க, ஸ்கூல் டேக்கு நீங்க வரல, எனக்கு இப்படி பிரைஸ் கொடுத்தாங்க, அன்னைக்கு நீங்க கைத்தட்ட வரல, இந்த மேன் என்ன அப்யூஸ் பண்ணதான் நான் வந்து சொன்னேனே, அப்ப நீங்க வந்து என்ன கேட்கல, அதனால நீங்க கேள்வி கேட்காம என்னதான் அடிச்சீங்க, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நீங்க கூட வரணும்னு நான் விரும்புனேன், ஆனா நீங்க இல்ல. யூஸ்வலி இந்த மதர் வுண்ட் வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் வச்சு வராது, ஒரு பேட்டர்ன் ஆஃப் செயின் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஒரு சேம் பேட்டர்ன் ஆஃப் நெக்லெக்ட் ஆர் எம்பாரஸ்மெண்ட் ஆர் ஷேம் ஆர் நாட் பீங் தேர் ஃபார் த சைல்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது லேட்டர் ஆன் அடல்ட்ஹுட்ல இவங்க வந்து அந்த மதர் வுண்டை பத்தி நிறைய பேசுறாங்க, மை ரிலேஷன்ஷிப் வித் மை மதர் இஸ் நாட் பர்ஃபெக்ட், எனக்கு இருக்கிறதுல ரொம்ப கொடுமை, அதுதான் வாழ்க்கையில நடந்தது, அதனால நான் மதர் இமேஜஸ் பார்த்து தேடிக்கிட்டே இருக்கேன், யாராவது என்கிட்ட மதர்லயே நடந்தா அவங்ககிட்ட போய் நான் ரொம்ப அட்டாச் ஆயிடுறேன், எனக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தர் வேணும், ஐ நீட் சம்படி இன் மை லைஃப் டு ப்ளே த மதர் ரோல் சொல்ற விமன் அண்ட் மென் வந்து சோ மெனி நம்பர். நம்ம இது சொல்லும் போது அது எனக்கோ ரேரா எங்கேயோ நடக்குது, தாய்மை என்பது புனிதமானதில்லையே அப்படின்னு நினைப்போம், பட் ஆக்சுவலி மதர் ரோல் இஸ் வெரி காமன், நிறைய கிளைண்ட்ஸ் அதுக்கு சைக்கோதெரபி வராங்கன்றதுனால திஸ் இஸ் அ வெரி காமன் திங். ஆனா நம்ம இப்ப என்ன யோசிக்கணும்னா இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைக்கு வரக்கூடாது, போன ஜெனரேஷன்ல நமக்கு சொபிஸ்டிகேஷன் இல்லை, அவ்வளவு சைக்காலஜி தெரியாது, நம்ம ஏதோ குறுக்கு போக்குல குழந்தைய வளர்த்துட்டோம், அப்ப இருந்த நாலேஜ் வச்சு வளர்த்துட்டோம், பட் இப்ப வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு தெரிஞ்சதுனால லெட் அஸ் ட்ரை டு ப்ரிவென்ட் இட், இந்த ஜெனரேஷன் சில்ட்ரனுக்கு வில் கிவ் குட் இனஃப் மதரிங், நம்ம உடனே ரிவர்ஸ்ல போய் ரொம்ப ஓவர் காம்பன்சேட் பண்றதா நினைச்சு வி ஷுட் நாட் ட்ரை டு பிகம் த பெஸ்ட் பாசிபிள் மதர்ஸ். ஏன்னா ஓவர் பேரண்டிங் பண்றதும் குழந்தைக்கு டேஞ்சரஸ், ஓவர் வாட்டரிங் பண்ற மாதிரி செடிக்கு ஓவரா தண்ணி போட்டு தண்ணி நிறைய ஓரம் போட்டாலும் குழந்தைக்கு அந்த செடி ஒழுங்கா வளராதுன்ற மாதிரி just adequate dosing of parenting எப்படி பண்றதுன்றது தான் we have to learn now so that our children don't need psychotherapy later on in life. இப்போ நீங்க மதர் வுண்ட்காக நிறைய வந்து men and women உங்ககிட்ட வராங்கன்னு சொன்னீங்க டாக்டர், அவங்களுக்கு வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்து மதர் வுண்ட் வந்து ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணுதா? ஷூர், நம்ம யூஷுவலி நம்மளோட நம்ம லைஃப்ல நம்ம மத்தவங்க கிட்ட வச்சிருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட் இஸ் a process how we engage with others, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் அவுட் ஆகலன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி மெச்சூரா நடந்துக்கிறோம்ன்றதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற பேரண்டிங்ல இருந்து கிடைக்கிற சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் தான். நம்ம பிறக்கும் போது எல்லாருக்கும் அதே நம்பர் ஆஃப் பிரெயின் செல்ஸோட தான் பிறக்கிறோம், ஜெனட்டிக்ஸ் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா கிட்டத்தட்ட ஒரே என்வாயன்மெண்ட் தான் வளர்றோம். ஸோ என்ன நம்மளை மாடிஃபை பண்ணதுன்னா நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க, எப்படி நேச்சரிங்கா பேசினாங்க, ஏன்னா அந்த சைல்டுஹுட்ல குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் பேசுற அந்த ஸ்டைலு அந்த டோனு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிரெயின்ல அப்படியே பர்மனண்டா மார்க் ஆயிருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை தாங்கிட்டு அதே மாதிரி பேசும், தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க, இந்த குழந்தை தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணிங்க, இது கூட தெரியல என்ன முண்டவா என்ன தத்தியா அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும், அதே அந்த பேரண்ட் வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணா நீ நல்லா செய்திருவ நீ தான் கெட்டிக்காரன் ஆச்சேன் புரிஞ்சிருக்கா, ஆல் த டைம் அந்த குழந்தை தன்னை இப்படியேதான் பேசும், உள்ள நடக்கிற அந்த செல்ஃப் கான்வர்சேஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்டே தான் குழந்தைங்க கத்துக்கிறாங்க, அந்த வேர்ட்ஸ் அந்த ஃப்ரேசஸ் அந்த டோன் அந்த ப்ரொசோடி எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்டேந்து வருதுன்றதுனால திஸ் இஸ் ஹவு வி என்கேஜ் வித் அவர் செல்ஃப், நம்மளோட கனெக்ட் பண்ணுறது இப்படிதான், அப்போ பிறரோடையும் நம்ம இப்படிதான் கனெக்ட் பண்ணுவோம், அப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப என்கரேஜிங்கா ஃப்ரெண்ட்லியா பாசிட்டிவ் ஆச்சியா ஃபுல்லா ஏதாவது ஒரு சம்பவம் நெகட்டிவா நடந்தா கூட நம்மளை கொண்டு செலுத்தி இருந்தாங்கன்னா அதே ஆட்டிடியூட் நமக்கும் வரும், அப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் எனிபடி வில் பி வெரி நேச்சுரல், வில் பி வெரி எம்பத்தட்டிக். அப்படி இல்லாம நம்மளை பிளேம் பண்ணிருக்காங்க, நம்மளை ஷேம் பண்ணிருக்காங்க, தேவையில்லாம நம்மளை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் அதே பண்ணுவோம் மத்தவங்களுக்கு, ஏன்னா இட்ஸ் அ சாஃப்ட் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இல்ல, யூஸ்வலி அபியூஸ்க்கு உட்பட்டவங்க இவங்களும் போய் தன்னறியாம அபியூசரா ஆயிடுவாங்க, அதனால வென் தெர் இஸ் கிரேட் மதர் வூண்ட் ஆர் ஃபாதர் வூண்ட் அதை ஹீல் பண்ணிட்டோம்னா திஸ் பர்சன் பிகம்ஸ் ரியலி காம் அண்ட் பீஸ்ஃபுல், இன்டர்னல் பீஸ் அவங்களுக்கு வருது, அது ஹீல் ஆகலன்னா அந்த இன்டர்னல் பீஸ் இல்லாததுனால எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டே அட் ஹோம் மதர்ஸ் இருக்காங்க இல்ல வேலைக்கு போற மதர்ஸ் இருக்காங்க, வேலைக்கு போற மதர்ஸா இருந்தா அவங்களுக்கு வந்து குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு கில்ட் இருக்கு, சப்போஸ் ஸ்டே அட் ஹோம் மதர்ஸா இருந்தாங்கன்னா சரி கெரியர் எல்லாம் வந்து நான் குழந்தைக்காக விட்டுட்டேன், நான் நிறைய படிச்சேன், நான் நிறைய ஆம்பிஷியஸா நான் முன்னாடி இருந்தேன், பட் இப்போ வந்து குழந்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
See, for unfortunately, we live in a world which is designed for men. ஒரு 100 வருஷமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு மென்னுக்கு உண்டான ஒர்க்கிங் அவர்ஸ், மென்னுக்கு உண்டான ஒர்க் ஸ்பேஸ், மென்னுக்குன்னு கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டுக்குள்ள விமன் ஃபிட்னால ட்ரை பண்றாங்க. ஃபார் தட் மேட்டர் நம்ம டிகிரியே பாருங்களேன், இட்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், மாஸ்டர் இன் ஆர்ட்ஸ் தான் டிகிரியே நமக்கு மேல் டிகிரி தான் தராங்க. ஃபீமேலுக்குன்னு நிறைய டிகிரியோ இல்லை ஜெண்டர் நியூட்ரல் டிகிரியோ நம்ம கொடுக்கல. ஆக்சுவலி நம்ம போய் அதுக்குள்ள ஃபிட்னு ஆறோம், அதனால வர கான்ஃபிளிக்ட் தான் இது. இந்த 200 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடியும் பெண்கள் வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப கூட நீங்க உழவு செய்யற பெண்கள் பாத்தீங்கன்னா வேலை எடுத்து குழந்தை கூட்டி தருவாங்க. மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கே இருக்காது, கண்டினியூஸ்லி அவங்க ஒன்னாவே இருப்பாங்க. அங்க ஒரு கூலி கட்டி குழந்தைய தூங்க வச்சிருவாங்க, அங்கேயே மண்ணில் அதை விளையாடிட்டு இருக்கும், அம்மா ஒரு ஓர கண்ணில் அந்த குழந்தைய பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மதர் வந்து குழந்தை பிரியாமலே ஷி வாஸ் ஏபிள் டு ஒர்க். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆர்கானிக்கா தட் ஹேப்பன், பட் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலா வி ஹவ் கிரியேட்டட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் men for men. அப்ப இப்ப நம்ம என்ன actually revolutionize பண்ணனும்னா, we should create work spaces for women where she does not have to compromise her mothering. அப்ப மென்னோட உலகத்துல நம்ம போய் ஃபிட் ஆகாம நமக்குன்னு தனியா ஒரு உமனுக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணா இந்த பிரச்சனை வராது. இன்னைக்கு அது ரொம்ப பாசிபிள். இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல வேலை செய்யலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், டெக்னாலஜி சப்போர்ட்டிங் சோ மச். இந்த டெக்னாலஜி வந்து உமன் ஃப்ரெண்ட்லி, எல்லா டெக்னாலஜி இப்போ உமன் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. உமனுக்கு உண்டான ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணதுக்கான ரைட் டைம்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ லெட் அஸ் கிரியேட். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா, ஸ்டே அட் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மதரா இருந்தா இட் மேக்ஸ் த மேட்டர் வெரி ஈஸி. ஆனா விமனுக்கு இந்த ஐடியா வராது. அவங்க படிக்கும் போதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என் கூட படிக்கிற பொண்ணு என்ன படிச்சா, என் கூட படிக்கிற கசன் என்ன படிச்சான், யார் எங்க இருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி இவங்க ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் எல்லாம் படிச்சு மெடல் எல்லாம் வாங்கிடுவாங்க. அப்புறமா குழந்தை பிறந்த பிறகு மாண்டிசரி கோர்ஸ் பண்றேன், பிளே ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அப்ப விமனுக்கு நம்ம முன்னாடியே இஃப் யூ 12 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ்க்குள்ள அந்த உமனுக்கு தெரிஞ்சிடும், டஸ் ஷி வாண்ட் டு பிகம் அ மதர், அட் வாட் ஏஜ் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ மதர், ஹவு மெனி சில்ட்ரன் ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ்ன்றது அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல. பேஸ் வந்துட்டு அவங்க கெரியரை சூஸ் பண்ணி அந்த கெரியர், அந்த கெரியர் ஸ்பேஸையே, அந்த ஒர்க் ஸ்பேஸையே உமன் ஃப்ரெண்ட்லியாகவும் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஆகக்கூடிய பவர் இன்னைக்கு விமன் வந்துருச்சு. சப்போஸ் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் தட் இன் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அப்போ நம்ம குவெஸ்டின் வந்து இன்வாலிட் ஆகிடும். ஸோ வி கேன் மேக் எ கிரேட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், மதர் அண்ட் நோ ஜாப் அண்ட் சைல்டு பேலன்ஸ்லாம் அழகாக கொண்டு வந்துட முடியுன்றதுனால நம்ம ஜென்ரலி விமனை பிளேம் பண்ணிட்டு, நீ இப்படி பண்ணலையா அப்படி பண்ணலையா இதை நீ பண்ணு குவாலிட்டி டைம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண எல்லாம் சொல்றது வந்து இட் இஸ் நாட் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ வி மஸ்ட் ஏம், இப்போலேருந்து நம்ம பிளான் பண்ணி இன்னொரு 10 வருஷத்துல விமன் ஃப்ரெண்ட்லி சைல்ட் ஃப்ரெண்ட்லியான ஒர்க் என்வரன்மெண்ட், விமன் வந்து மென்னோட ஒர்க் என்வரன்மெண்ட்ல போய் ஃபிட்டிங் பண்ணது இல்லாமல் நமக்குன்னு வி கஸ்டமைஸ் சம்திங் ஃபார் ஆர் செல்ஸ்னு வரும்போது திங்ஸ் வில் ஒர்க் அவுட் வெரி வெல். அது நடக்கிற வரைக்கும் விமன் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணாம, கில்ட்டியா ஃபீல் பண்ணா வி கெட் எக்ஸாஸ்டட், வி கெட் ட்ரெயின், வி ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ். கில்ட்டியா ஃபீல் பண்ண, ஓகே இதுதான் என் ப்ராப்ளம், எனக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு குழந்தையோட இருக்கிறதுக்கு, இந்த 2 மணி நேரம் லெட் மீ ஸ்பெண்ட் டைம் வித் சைல்டு, அதை ஓவர் க்ரௌட் பண்ணாம அந்த டைம்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது. ஏன்னா குழந்தைக்கு வந்து நீ என்ன சொல்லி கொடுத்தேன்னு அதை கேட்காது, என் கூட விளையாடியாதான்னு கேட்கும். ஸோ அந்த டைம் ப்ரொடக்டிவா குழந்தையோட விளையாடிட்டு அது சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட் மேக்கிங் ஐ கான்டாக்ட், ஜஸ்ட் பீங் வித் சைல்டு, சோக்கிங் இன் த சைல்ட்ஸ் அந்த லவ், அது மட்டும்தான் இப்போ இம்பார்ட்டன்ட்ன்றது. அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு உண்டான டைம் கொடுக்கறது அவசியம். விமன் வந்து இது ரெண்ட லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஏன்னா சொசைட்டி ஜட்ஜஸ் விமன், வீடை நீ கிளீனாக வச்சுக்கணும், நல்லா சமைக்கணும், அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், தொடர்ந்து செக்ஸியாகவே இருக்கணும், ஃபிகரை மெயின்டைன் பண்ணிக்கணும், வேலையிலையும் கெட்டிக்காரியாக இருக்கணும் அப்படின்னு சூப்பர் மாம எக்ஸ்பெக்ட் பண்ணுது இந்த உலகம். வி டோன்ட் ஹவ் டு கேட்டர் டு தட், ஹூ ஆர் ஹூஸ் எனிபடி டு வேலிடேட் அஸ். நான் வீடு கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணலனா பரவாயில்ல, சமையல் தடப்படலாம் இல்லைன்னா பரவாயில்ல. ப்ரையாரிட்டி இஸ் மதர் சைல்டு அட்டாச்மெண்ட். அதுக்கு மட்டும் அவங்க டைமை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டூவபிளா இருக்கும். இப்ப நீங்க சூப்பர் மாமன் சொல்லிட்டதால எனக்கு இந்த க்வெஸ்சன் வந்துச்சு. முன்னாடி வந்து மதர்ஸ் கிட்ட இவ்ளோ டிமாண்ட்ஸ் இருந்துச்சான்னு சொல்லி தெரியல. ஏன்னா மதர்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பும் போது இந்த இட்லி பொடி இட்லி எல்லாம் கூட வச்சு அமைச்சிருவாங்க. ஆனா இப்ப குழந்தைங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட் வந்து பாஸ்தா கொண்டு வரான், நீ எனக்கு அதை பண்ணித்தா இதை பண்ணித்தான்னு சொல்லி குக்கிங்ல இருந்து அப்புறமா பிக்கப் பண்ணி டிராப் பண்றது, இல்ல குழந்தைங்களை வந்து வேற ஏதாவது கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரது, இப்ப விமனும் டிரைவ் பண்றாங்க. சோ எல்லா இடத்துலயும் அவங்க ஆக்டிவா இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியான மாதிரி கூட ஒரு சைட்ல பாக்கும்போது இருக்கு. இந்த சேஞ்ச வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து there is a lot of exposure from childhood, they see lot of Korean. எங்கள் சீரீஸில் இருக்கிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எளிமையாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் லைஃப் ஸ்டோரிஸ் பை பிரியா.